அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் இதை பாருங்கங்க, டிஃப்ரெண்ட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் பசங்களுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆஸ் வெல் அஸ் வந்து ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. நம்ம சாதாரணமாக இட்லி தோசை மாவு அதுவே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் வீட்டில் இருக்கோம்ல இட்லி தோசை மாவு, அது வந்து இது மாதிரி ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறது, அது பாருங்கள், ஒரு வெங்காயம் அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோன்றதை விட அதில் என்னென்ன பெனிஃபிஷியல் ரெமெடி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். வெங்காயத்தில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட், இந்த மாதிரி கேரட்டை சேர்த்துக்கிறேன். அந்த கேரட்டில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B6லாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ப்ளஸ் வந்து எலும்பு வந்து பலப்படுத்துறதுக்கு கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கேப்சிக்கம், குடமிளகாய். இந்த குடமிளகாயில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B6 எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடேபிள் இது. தென் வந்து ஏஜினிங்கை வந்து தெரியாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கேப்சிகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு வலி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கண் நோய் மற்றும் கண் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கும் வந்து இது ஒரு நல்ல ரெமெடி. வாங்க இப்போ இந்த இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் இதில் ஆட் பண்ண போகிறது, இதை சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி அந்த அரைச்ச மாவில் உப்பு இருக்குது, அதனால் இதை 1/2 எடுத்துக்கிறேன். இப்போ 1 by 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், கேப்சிகம், தென் எடுத்து வச்சுருக்க இந்த 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் அண்ட் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றத்தோடு ஒன்று மிங்கிள் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரியான இதை வந்து செஞ்சு கொடுங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குட்டீஸுங்க வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, ஒரு பேனில் ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். ஓகே, இதை வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது 1 by. இதுவாக வந்து திருப்பி போட்டுடலாம். ஓகே, இதை பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. இதை பாருங்க, சூப்பராக இருக்கா. இது டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இதோ பாருங்கள் நம்மளுடைய சூப்பர்பான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயார். இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் அப்டேட் பண்ணுறது உடனுக்குடன் பார்க்குறதுக்கு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நான் அனுப்புகிறத வந்து உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.